ஒரு சூனியக்காரியோட வயித்துக்குள்ள கிருஷ்ணரும் நிறைய குழந்தைகளும் இருக்கிறாங்க. வாங்க என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். அழகான ஊரு. வாசுகி ஸ்கூலுக்கு கிளம்புறா. போற வழியில அவளுக்கு அங்கேயே ஆக்சிடென்ட் ஆகுது. இந்த பக்கம் ஸ்கூல்ல பெல் அடிச்சிட்டாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. கிளாஸ் ரூம்ல பசங்க எல்லாரும் டீச்சருக்காக வெயிட் பண்றாங்க. டீச்சர் வரல. ஏன்னா அந்த கிளாஸ் டீச்சர் தான் வாசுகி. அப்போ திடீர்னு ஒரு இடி சத்தம். இந்த பக்கம் யாரோ வாசல்ல வந்து நின்னாங்க. வந்தது வாசுகி தான். பசங்களும் டீச்சரை பார்த்தோன்னே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா எப்படி வாசுகி வந்தா? வாசுகி வரல, அவ செத்துட்டா. அப்ப வந்தது யாரு? என்ன பண்ண போறா இவ? என்ன நடந்துச்சுன்னா, வாசுகி வர வழியில ஒரு இடிஞ்ச பில்டிங் இருக்கும். அந்த பில்டிங்குள்ளதான் சூனியக்காரி இருப்பா. அவதான் அந்த ஊர் குழந்தைங்க எல்லாரையும் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பா. இப்பவும் அந்த குழந்தைகளை சாப்பிடறதுக்காக தான் வாசுகிய கொன்னா இந்த சூனியக்காரி. கொன்னுட்டு வாசுகி மாறி மாறிட்டா. ஸ்கூலுக்குள்ள போறா. கிளாஸ் ரூம்லயே உட்கார்ந்துருக்கா. அந்த பீரியட் முடிஞ்சது. எல்லாரும் கிளம்பி போனாங்க. ஒரு பையனை மட்டும் நிப்பாட்டுறான். அந்த பையனும் குழம்பி நிக்கிறப்ப இப்போ திடீர்னு சூனியக்காரியா மாறினா. இப்ப அந்த குழந்தையும் விழுங்கிட்டா. மறுநாளும் இதே மாதிரி கிளாஸ் ரூமுக்கு வந்து யாரையாவது சாப்பிடணும்னு நினைக்கிறான். கிளாஸ்ல எல்லாரும் படிக்கிறாங்க. கிளாஸ் முடிஞ்சதும் எல்லாரும் போறாங்க. அப்போ ஒரு பையன் மட்டும் போகாமையே உட்கார்ந்துருக்கான். இப்போ வாசுகி உருவத்துல இருக்கிற சூனியக்காரி அந்த பையனை விழுங்கிட்டா. இப்போ அவ தன்னோட இடத்துல போய் நிம்மதியா படுக்கிறா. கொஞ்ச நேரத்துல வயிற்று வலி துடிக்கிறா. ஏன்னா வயிற்றுக்குள்ள இருக்கிறது கிருஷ்ணர். எப்படி கிருஷ்ணர் போனாருன்னா, குட்டி பையன் மாதிரி கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்துகிட்டாரு. சூனியக்காரி குட்டி பையன் நினைச்சு கிருஷ்ணரை தான் விழுங்கினா. இப்போ கிருஷ்ணர் அவ வயிற்றுக்குள்ள இருக்கிறாரு. ஏற்கனவே நிறைய குழந்தைகள் இருக்காங்க. கிருஷ்ணர் வயிற்றுக்குள்ள அவளை அடிக்க ஆரம்பிக்கிறாரு, ஒதைக்கிறாரு. அவளை அடிக்க அடிக்க அவளால வலி தாங்க முடியாம துடிச்சு ஊருக்குள்ள ஓடி வர்றா. இன்னமும் கிருஷ்ணர் மிதிக்கிறாரு. இப்போ சூனியக்காரி வாய்க்குள்ள இருந்து ஒவ்வொரு குழந்தையா எல்லா மக்களும் பாக்குறாங்க. இப்போ கடைசியா கிருஷ்ணர் வந்தாரு. அத்தியா, நீ பண்ண தப்புக்கு ஒண்ணு சும்மா விட மாட்டேன். அவளை அட்டி அட்டி நான் அட்டிக்கிறாரு. அவளும் மண்ணோட மண்ணா போயிட்டா. மக்கள் எல்லாரும் கிருஷ்ணருக்கு நன்றி சொல்றாங்க. மக்களே, உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா கண்டிப்பா வருவேன். பை பை.